சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை ஆழமான விசுவாசத்திற்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்காக இடைவெளியையும் ஆண்டவர் உணர்வுகளையும் உபயோகப்படுத்துகிறவராயிருக்கின்றார். He uses the distance and the feelings for deeper calling of our faith. இப்போ நம்ம இந்த டிஸ்டன்சிங் அப்படின்னா இப்போ எல்லாரும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கில் ஆண்டவரோடு நாம் நடக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது மிகவும் ஆழமாக இருக்கின்றது. ப்ரீ கோவிடை காட்டிலும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் போஸ்ட் கோவிட் சுச்சுவேஷன்லையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஆழமாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இப்போது நம்ம அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு கேட்டால், நான் எப்பொழுதும் இப்போலாம் சொல்கிற ஒரு காரியம், வாங்குகிற மூச்சு உடலனா போச்சு. அப்போது இந்த மூச்சு விடுறதே ஒரு ஆழமான ஒரு அதிசயமாக இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றோம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு வனாந்திர யாத்திரை. நாம் வனாந்திர யாத்திரையை பற்றியெல்லாம் படித்திருக்கின்றோம், ஆனால் வனாந்திரத்திலே வழி தெரியாது. There is no signboard in a wilderness. Behold, I will make a way in the wilderness-னு கடவுள் சொல்லுகிற வசனங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வழி தெரியாது. இங்கே கோயம்புத்தூர் 390 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கிறதே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எங்கே போக போகிறோம், எவ்வளவு நாள் இருக்க போகுது தெரியவில்லை. இந்த ஒரு வருஷம் கடப்பதற்கே இவ்வளவு மூச்சு வாங்குதே இல்லை. 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க எப்படி நடந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நெவர் கான் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் எல்லாரும் சொல்ல முடியும். ஐ ஹவ் நெவர் கான் த்ரூ பிஃபோர் லைக் திஸ் ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சாவது நம்ம சொல்ல முடியும். அது வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து சென்று கொண்டு இருப்போம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தி ஆர்க் ஆஃப் கவனண்ட்டை குறித்து சொன்னேன். ஆர்க்குள்ளே இருக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறதை குறித்து சொன்னேன். ஆனால் அந்த உடன்படிக்கை யார் செய்த உடன்படிக்கை? ஆண்டவர் நம்மிடத்திலே செய்த உடன்படிக்கை. இட் இஸ் காட் ஹூ மேக்ஸ் த கவனண்ட் வித் அஸ். மனுஷன் உடன்படிக்கையெல்லாம் நமக்கு தெரியுங்க, எல்லாம் மறந்து போயிடுவோம். கணவன் மனைவிக்குள்ள உடன்படிக்கை, மகள் மத்தியிலே நடக்கின்ற ஒரு உடன்படிக்கை, மனுஷங்க மத்தியிலே நடக்கிற உடன்படிக்கை, எல்லா அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். தூக்கி போடக்கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். கான்சக்ரேட் யுவர் செல்ஃப் ஃபார் டுமாரோ யூ ஆர் கோயிங் டு சீ எ மிராக்கிள் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை நீங்கள் அதிசயத்தை காண்வீர்கள் என்று யோசுவா 3:5 சொல்லுகிறார். நாளையை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம்ல. நாளைக்கு என்ன நடக்க போதும், நாளைக்கு இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேனோ, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா, நாளைக்கு எனக்கு ரிப்ளை கிடைக்குமா, நாளைக்கு அவங்க எஸ் சொல்லுவாங்களா, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது காட் வில் டூ அ மார்வலஸ் திங் டுமாரோ, பிகாஸ் டுமாரோஸ் ஜாப் இஸ் காட்ஸ் ஜாப். ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? பட் டுடேஸ் ஜாப் இஸ் அவர் ஜாப். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கான்சக்ரேட் யுவர் செல்ஃப் டுடே, உங்களை இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்பொழுது தான் நாளைக்கு அந்த அதிசயத்தை காண முடியும் என்று சொல்லுகிறார். அந்த யோசுவா 3:5 வந்து பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போவார்கள். 15 வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், வசனம் 15 அவர்கள் காலை அந்த தண்ணீரை வைத்த மாத்திரத்திலே யோர்தான் புரண்டு வருகிறது, வெள்ளம் போல புரண்டு வருகிறது. 15 வசனத்திலே யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகுமாம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்டவுடன் என்று சொல்லி, தண்ணீர் ஓரத்திலே முதல்ல கவனண்ட்டை எடுத்துக்கணும். ஆர்க் ஆஃப் கவனண்ட் என்கின்றது ப்ராமிஸ் நான் சொல்லியிருக்கிறேன், மெசேஜ், மிராக்கிள் அண்ட் மன்னா என்று சொல்லியிருக்கின்றேன். அதை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்லும்போது தண்ணீர், நீங்கள் போகின்ற இடத்திலே, நீங்கள் கால் வைத்த மாத்திரத்திலே எதிராக வருகின்ற ஒரு புரண்டு வருகின்ற ஒரு பெரிய பிரச்சனை அப்படியே நிற்குமா? நின்று அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம், அது மேவேயிலிருந்து ஓடி வருகிற தண்ணி நின்று சரதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து
உப்பு கடல் என்னும் ரமணான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று என்று சொல்லி, ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து எங்கே ஓடுது தெரியுங்களா? உப்பு கடல் என்று சொல்லப்படக்கூடிய டெட் சி, பிரச்சனையா ஓடி வந்தது, இட் இஸ் டெட். ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு, முதற்படியை எடுத்து வைக்கும் போது தண்ணீர், உலர்ந்த தண்ணீர், அந்த பெட்டியை பிடித்து கொண்டு ஆசாரியர்கள் நிற்கிறார்கள். உலர்ந்த தரையிலே இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து செல்லுகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை எப்படி நான் கடக்கப் போகிறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நிற்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கால் வைத்த மாத்திரத்திலே, விசுவாசத்தோடு, உடன்படிக்கை பெட்டியோடு கூட கால் வைத்த மாத்திரத்திலே தரை உலர்ந்து போகும், கடந்து போகும், புரண்டு வருகின்ற பிரச்சனை டெட் சீல போய் விழும். கடந்து செல்வோம், வெற்றியை காண்போம். காட் மார்னிங்.